ஓகே பை டிஃபால்ட் அங்க தான் இருக்கும் கரண்டியா அது சமையல் அறையில தான் இருக்கும் தட்டா சமையல் அறையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ அது வந்து இடங்கள் வேற வேற இடம் மாறக்கூடியதா ஒரு பொருளா இருக்கும் பொழுது அதாவது பிள்ளைங்களுடைய ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னுடைய ஸ்கூல் புக் அங்க அலமாரியில தான் இருக்கணும் சொல்லுவோம் இட் ஷுட் பி தேர் இருக்கணும் அங்கதான் இருக்கும் பாரு சொல்லுவோம் சரி இல்ல இப்ப வேற எங்க இருக்கு தேடு அப்ப எங்க இருக்கு சோ இட் இஸ் சேஞ்சிங் இருக்கணும் போது இட் குட் சேஞ்ச் ஓகே சோ ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மென்ட் எதுக்கு வந்ததுன்னா கரின் ஒரு வேர்ட் வந்தது சோ அதை வச்சு அவன் ஸ்டேட்மென்ட் ஃபார்ம் பண்ணும்போது சார்கோல் இஸ் பிளாக் இன் கலர் சோ கரி கருப்பு நிறமாக இருக்கு அப்படின்னு சொன்னான் பட் தென் எனக்கு ஒரு டவுட் வந்தது இருக்கும் பிகாஸ் சார்கோல் வந்து வேற எந்த கலர்லயும் வரப்போறது இல்ல சோ அங்க இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆமா சோ அப்ப அவன் கேட்டான் அப்ப இருக்கு இருக்கும் நான் எங்க யூஸ் பண்ணனும்னு கேட்டான் இதுதான் நான் சொன்னது இப்போ கரி எடுத்தேன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆல்வேஸ் ஒன்லி பிளாக் அதனால இட்ஸ் நாட் ஒரு சேஞ்ச் இதோ இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன வந்ததுன்னா கோட் அவன் கோட் என்ன பண்ணா சாம்பல் நிறத்தில் அப்படின்னும் போது அவன் இருக்கும்னு சொன்னான் நான் சொன்ன இருக்கும் வராது கண்ணா இருக்கு சொல்லு ஏன்னா கோட் வந்து கருப்பு இல்லாம் வெள்ளையில வரலாம் மாறு இந்த கலர்ஸ் மாறும் பட் சார்கோல் பிக்ஸ்ட் கலர் அதனால அது இருக்கும் இது இருக்கு அப்படின்னு இப்ப இந்த பழம் பச்சை நிறத்துல இருக்கு இந்த பழம் மஞ்சள் நிறத்துல இருக்கு கையில இருக்கு இப்ப இதுடைய குணத்தை சொல்றோம் அதுடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங் அது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போதுதான் இருக்கும் எனக்கு ரொம்ப சிம்பிளா டெஃபினிஷன் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேணாப்பா இந்த மாதிரி ஈஸியா தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் டெக்னிக்ஸ் நம்ம சிலதெல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு புரியாது நம்ம எதுக்கு இங்க டெஃபினிஷன் எல்லாம் நம்ம கொடுக்கறோம்னா டீச்சர்ஸ் நம்ம ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்ன உடனே புரிஞ்சுப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப துருவி துருவி நிறைய விஷயம் கேட்பாங்க அப்ப அதுக்கு அப்படி சொல்லுவோமா இதுக்கு இப்படி சொல்லுவோமான்னு கேட்பாங்க சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வந்து எஃபெக்டிவா கரெக்டா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் எஃபிஷியன்டா அப்படின்றதுக்காக ஒரு நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் இது ஞாபகம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இன்னைக்கு அதை பத்தி ஒரு ரெண்டு ஸ்லைடு ஒண்ணு வச்சிருக்கேன் நான் அதாவது அந்த எனக்குன்றது எங்கெல்லாம் வர சான்சஸ் இருக்கு ஒரு 20 இடங்கள் இருக்கு எனக்குன்ற இடம் அதாவது பிடிக்கும் பிடிக்காது தெரியும் தெரியாது புரியும் புரியாதுன்ற வார்த்தைகள் இல்லாம இன்னும் வேற எங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது எனக்கு போட்டு சொல்றோம் அப்படின்ற சில இடங்கள் இருக்கு சோ அதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட போதும்னு வச்சுக்கோங்களேன் யாராவது கேட்கும்போது சொல்லலாம் இப்போ ஐக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் action verbs வரும்போது எல்லாம் எனக்கு வேர்ட் வரும்ல மேம் இப்போ ஐ பிளே நான் வர அப்படி வராதா நான் விளையாடினேன் நான் அப்போ எங்கெல்லாம் வந்து எனக்குங்கிறது ஸ்பெசிஃபை அந்த 20 வேர்ட்ஸ் மட்டும் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது இல்லையா இல்லப்பா பாருங்க ஒண்ணுமே தெரியாது ஐ 20 ஐ ஹேவ் டு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு வெச்சுக்கோங்க ஒண்ணுமே தெரியாம வரவங்களுக்கு 20 வார்த்தைகள் அவங்க கையில அவங்களுக்கு இருக்கு இந்த சென்டென்ஸ் இந்த பேட்டர்ன்ல நீ ஃப்ரேம் பண்ணி வைக்க முடியும் சொல்லும் பொழுது அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பழகிறதுக்கே பல காலம் ஆகும் சோ அவங்களுக்கு அந்த வார்த்தை எல்லாம் முதல்ல அவங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் ஒரு ஒரு கிளாஸுக்கு ஒரு 5-5 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ இல்ல ஒரு எங்கிட்ட ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வீட்டுல தமிழ் பேசுறாங்க மேம் பேசிக்கலி தமிழியன்ஸ் கொஞ்சம் தமிழ் பேசுறாங்க பட் இந்த நான் ஸ்கூலுக்கு போறேன் எனக்கு ஸ்கூலுக்கு போறேன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க தெரியல சோ எப்படி வந்து அதான்ப்பா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல நான் எனக்கு எங்க வரும் நான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் வர இடத்துல வரும் அந்த வேர்ப் எல்லாமே வந்து ing ஃபார்முக்கு மாறக்கூடிய சான்சஸ் இருக்கு கான்ஜுகேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஜம்பிங் ஈட்டிங் ஸ்லீப்பிங் ஆனா அதுவே வாண்ட் அப்படின்னும் பொழுது வாண்டிங் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோம் வாண்டிங்கிறது மாத்த மாட்டோம் அதே மாதிரி நோயிங் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோம் ஐ நோயிங் திஸ் சொல்லுவோமா ஐ எம் நோயிங் திஸ் சொல்ல மாட்டோம் சோ ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்காது அந்த மாதிரி வார்த்தைகள்
சோ அதெல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ் இல்லாம நான் ஆக்ஷன் வேர்ட்ஸ். நான் ஆக்ஷன் வேர்ட்னு சொல்லும் போது அதுல வந்து ஓப்பனா ஒரு செயல் நடக்காது, அது உன்னுடைய சென்ஸ பத்தி இருக்கலாம், நீ யோசிக்கிறத பத்தின விஷயமா இருக்கலாம், நீ ஃபீல் பண்ற ஒரு விஷயத்த பத்தியா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அததான் வந்து நம்ம அங்கதான் எனக்கு சொல்லுவோம் நான் ஆக்ஷன் வேர்ட். அந்த இடத்துல நம்ம ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணல, பாசிவா இருக்கும். சம்திங் இஸ் கோயிங் ஆன் இன் அவர் மைண்ட், கோயிங் ஆன் இன் அவர் சென்சஸ். அதைதான் நம்ம வெளிப்படுத்தும் போது அப்படி சொல்றோம், எனக்கு புரியும் புரியும்னு சொல்லும் போது நம்ம அதை ஆக்ஷன் பண்ண மாட்டோம். தூங்குறேன் சாப்பிடுறேன் ஆக்ஷன், பட் புரியும்ன்றத ஆக்ஷன்ல காட்ட முடியாது. அது நம்ம உணர்ற ஒரு விஷயம். ஸோ அந்த உணர்ற விஷயத்த நம்ம சொல்லும் பொழுது எனக்கு புரியும், எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியுதுன்னா ஆரம்பத்துல ஐ லைக் ஐ டோன்ட் லைக் ஐ வாண்ட் ஐ டோன்ட் வாண்ட் ஐ அதே மாதிரி ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஐ நோ ஐ டோன்ட் நோ இந்த நாலு ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு. ஆமா இந்த நாலு சொன்னா போதும், ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, இதெல்லாம் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுது அப்படின்னா அடுத்தது உன்னுடைய ஃபீல் உனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது நான் பசியா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பசிக்குது, எனக்கு ஒண்ணு ஈஸியா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வராது, ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு நம்ம பேச மாட்டோம். For example, agree கூட non-action verb தான். I agree தான் சொல்லும். I agreeing சொல்ல மாட்டோம் இல்லையா? Agreeing சொல்ல மாட்டோம். So அதுவும் non-action verb தான். பேசும்பொழுது எனக்கு அது எப்படி சொல்லுவோம், I agreeன்னு சொல்லும்போது சாதாரணமா பேசும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு நான் அதை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சம்மதம் அப்படின்றது தான் I agree. சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு வரும்போது சம்மதம் சொல்லுவோம், ஐ அக்ரி எனக்கு சம்மதம். ஆமா கான்ஜுகேட்டிவ் ஃபார்மா மாறும் பொழுது எனக்கு நான் சொல்லுவோம். So if I நான் அக்ரிங்கற வெர்ப உனக்கு சொல்லி தரும் போது if in case நான் ஐஎன்ஜி ஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது நான் சொல்லலாம், if நீ வந்து ஐ அக்ரி மட்டும் சொல்றேனா எனக்கு சம்மதம். So எனக்கு does not take the ing form. ஆமா கரெக்ட். ஓகே பா நான் மெயினா ஆரம்பிக்கறதுக்குள்ள கேக்கணும்ன்றே இந்த டவுட் தான் பா. நம்ம ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். எஸ் ஸ்டார்ட் பா இல்லையா? சரி ஓகே. நான் என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் ஒரு நிமிஷம். ஷேர் ஆகுதாப்பா என்னுடைய ஸ்கிரீன்? ஆ ஆகுது மேம் ஆகுது. சரி ஓகே ஒரு நிமிஷம். என்னுடைய பிக்சர் என்னுடைய சொல்லுங்க கல்யாணி. ஆ சொல்லுங்க மேம். சரி சரி இல்ல இல்ல லைன்ல இருக்கீங்களா? ஆ லைன்ல தான் இருக்கேன், வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிருக்கேன் வேற ஒண்ணு இல்ல. ஓகே ஓகே ஓகே. And friends, அதே மாதிரி ஒன்னு மட்டும் நான் சொல்றேன், நானு உங்களுடைய இதெல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில நேரங்களில் நம்மள அறியாமே நம்ம வீட்டில் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க உங்களை மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம இதை ரெக்கார்ட் பண்றதுனால கொஞ்சம் குவாலிட்டி நல்லா கிடைக்கும். நம்ம அந்த பேசும் பொழுது அந்த செஷன்ஸ் வரும்போது நம்ம அன்மியூட் பண்ணி நம்ம பேசலாம் அந்த டைம்ல. ஏன்னா இப்ப நான் வந்து உங்க எல்லாரையும் மியூட் பண்ணல, எதனாலனா நடுவுல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்க கேட்கணும் இல்லையா? அதனால நான் மியூட் ஆல் நான் கொடுக்கல நான். சரி ஓகே. இன்னையுடைய செஷன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராமர் செஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ப்ரெபோசிஷன்ஸ் விஷயங்களை பார்க்கலாம். பட் ஸ்டில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்மளுடைய வீடியோ நம்மள டிஸ்பிளே பண்ண முடியாததுனால நம்ம அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி அதை பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம்.
ஆனா இங்கிலீஷ் கொஞ்சம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இங்கிலீஷ் கிராமர்ல ஆங்கில இலக்கணம் அப்படின்ற அந்த இங்கிலீஷ் கிராமர்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கும் பொழுது தமிழ் பிள்ளைங்களுக்கு அது சொல்லி தரும் பொழுது கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பாக்குறோம். சோ தமிழ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ ஆர்டிகல்ஸ் அப்படின்றதையும் அவங்க ஒரு சேர்த்திருக்கிறதுனால 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு வாக்கியத்துல அந்த வாக்கியத்தை எத்தனை விதமா பிரிச்சு இருக்கும், பிரிச்சு பேச முடியும், பிரிக்க முடியும் அப்படின்றதுதான் வந்து 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றாங்க. சில சென்டென்சஸ்ல ஆர்டிகல்ஸ், நவுன்ஸ், ஒரு வேர்ப் இருக்கும். சில சென்டென்சஸ்ல ஒரு நவுனு, ஒரு வேர்ப், ஒரு அப்ஜெக்டிவ், அப்புறம் ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு நவுன் அப்படியும் முடியும். சோ இந்த மாதிரி வித விதமா நம்ம பேசுறோம். சோ அதனால நம்ம பேசுற அந்த வாக்கியங்களை எப்படி பிரிக்கலாம், இங்கிலீஷ்ல இருக்கிற சென்டென்ஸ் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு, அது தமிழ்ல நம்ம சொல்லி தரும்பொழுது தமிழ்ல என்ன வார்த்தையா அங்க நிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நவுன் அப்படின்னு சொல்லும் போது அது பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம நம்மள சிலருக்கு வந்து தமிழ் இலக்கணம் நல்லா பயின்றவங்களா இருப்போம். அந்த மாதிரி நேரங்கள்ல தமிழ்ல எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும், ஆனா இங்கிலீஷ்ல சில தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்ம இங்க கத்துக்கலாம். அடுத்தது தமிழ்ல உங்களுக்கு சொன்ன, இங்கிலீஷ்ல சொன்ன நானே 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆர்டிகல் ஏ அண்ட் இல்லாம 8 வகைகள் இருக்கு. என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போனா, நவுன்ஸ், அட்வர்ப்ஸ், வேர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரெபோசிஷன், கன்ஜங்ஷன், ப்ரோநவுன், இன்டர்ஜெக்ஷன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை குறிக்குது. நவுன் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் உடைய பேரு, ஆப்ஜெக்ட் உடைய பேரு அப்படின்ற விஷயங்களை சொல்றதுதான் நவுன். அட்வர்ப், அட்வர்ப்ன்றது வந்து வேர்ப் வினை சொல்லுக்கு சில விஷயங்களை சேர்க்கிறது, ஆட் பண்ணுது. அப்படி ஈஸியா எடுத்துக்கலாம் அட்வர்ப். சோ வேர்புக்கு சம்திங் ஆட் பண்ணுது, இட்ஸ் ஆடிங் சம்திங் டு த வேர்ப். சோ அது அட்வர்ப். அடுத்தது வேர்ப், வேர்ப் வேர்டே வந்திருக்கு. வேர்ப்னா நம்முடைய வினைச்சொல், வினைச்சொல். வினைச்சொல்ல பல வகைகள் இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி நான் ஆக்ஷன், ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்கு, டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு இருக்கு, ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேட்டகரி, ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த வார்த்தைகளை மாற்றி சொல்றோம். அது என்ன அப்படின்றது டீட்டெயில்டா பார்க்கலாம். அடுத்தது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ன்றது வந்து அட்வர்ப் மாதிரியே தான். வர்ணனை சொற்கள் சொல்றோம் தமிழ்ல. அட்வர்ப், அட்ஜெக்டிவ் ரெண்டுமே ஒரே கேட்டகரியில வரும். ஒண்ணு வந்து அட்வர்ப்ன்றது வினையை வர்ணிக்கிறது, ஆட் டு த வேர்ப். அட்ஜெக்டிவ்ன்றது வந்து சப்ஜெக்டுக்கு கூட சில விஷயங்களை சொல்றது, அங்க இருக்கிற நவுனை வர்ணிச்சு சொல்றதுனால, அந்த இடத்துல இருக்கிற சப்ஜெக்டா வர்ணிச்சு சொல்றதுனால அட்ஜெக்டிவ் அப்படின்ற பேரை அதுக்கு சொல்றோம். பிக் பாய், ஸ்மால் பாய், ரெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ஆட்ஸ் டு த சப்ஜெக்ட். அடுத்தது ப்ரெபோசிஷன் அப்படின்னும் பொழுது ஒரு பொருள் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எந்த நேரத்துல அப்படின்ற விஷயங்களை சொல்லும் பொழுது அது ப்ரெபோசிஷன். அடுத்தது கன்ஜங்ஷன், ரெண்டு வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்துறது தான் கன்ஜங்ஷன். என்ன என்ன அப்படின்னும் பொழுது and, because, yet இந்த மாதிரி வார்த்தைகள், ரெண்டு சென்டென்சஸ இணைக்கிறதுக்கு நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கன்ஜங்ஷன் அப்படின்றது. அடுத்தது பார்த்தோம்னா ப்ரோநவுன். இது நவுனுக்கு கூடவே வந்துடணும். ஆக்சுவலா நவுனுக்கு அடுத்தே நம்ம இதை சொல்லி தரணும். இந்த ப்ரோநவுன் அப்படின்றது வந்து ப்ராப்பர் நவுன், அதாவது ராஜு, ரவி அப்படின்றது பதிலா ஹீ அப்படின்றத நம்ம போட்டு பேசுவோம். ஸோ அந்த ப்ராப்பர் நவுனுக்கு பதிலா வருகிற ப்ரோநவுன், பிரதி பெயர்கள் சொல்லலாம். ஸோ அதை வந்து ப்ரோநவுன் சொல்லுவோம். கடைசி வந்து இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா அஹா, ஓஹோ அப்படின்னு நம்ம தமிழ்ல பேசுறது தான். இங்கிலீஷ்ல பிராவோ, வெல், அஹா, ஹுரேன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து அஹா அப்படியா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அந்த இன்டர்ஜெக்ஷன்ல சேர்ந்து வரும். அதை தான் நம்ம பார்க்கறோம். ஸோ இது வந்து 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபா நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நம்ம லேட்டர் வர கிளாஸஸ்ல நம்ம இன்-டெப்த் பார்க்க போறோம். அடுத்தது ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெயர் சொற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஆர்டிகல்ஸ் சொல்றாங்க. இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் என்ன, தமிழ் ஆர்டிகல்ஸ் என்ன? இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பாருங்க. த டெஃபினிட் ஆர்டிகல், அ அப்படின்றது இன்டெஃபினிட் ஆர்டிகல். ஸோ இந்த த அப்படின்றதுக்கு ஈக்குவலண்டான தமிழ் ஆர்டிகல் என்ன, தமிழ்ல இருக்கிற அந்த பெயர் சொற்குறிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த, இந்த. போன கிளாஸ்ல நான் சொன்னேன், நான் அந்த இந்தன்னு சொல்லும்பொழுது த பென் சொல்ற இடத்துல அந்த பேனான்னு சொல்லலாம். ஏன்னா அது டெஃபினட், ஏதோ ஒரு பேனாவை பத்தி நம்ம பேசல. ஒரு இடத்துல நம்ம பாக்குற, நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பேனாவை பத்தி பேசுறதுனால த பென், கிவ் மீ த பென் நம்ம சொல்றோம். ஸோ அந்த பேனாவை குடு இல்ல பேனாவை குடு
இப்படியும் சொல்லுவோம் தமிழ்ல. சோ அந்த இந்த அப்படின்ற வார்த்தை பிள்ளைங்க நிறைய நேரங்கள்ல நம்மள கேட்பாங்க, அது இது அப்படின்றது என்ன, அந்த இந்த என்ன, அந்த இந்த அப்படின்னு எதை குறிக்குதுன்னா த அப்படின்ற டெஃபினட் ஆர்டிகலை குறிக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது அ வந்து ஒரு ஓர், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஒரு எங்க வரும் ஓர் எங்க வரும் அ அண்ட் இங்கிலீஷ்ல. தமிழ்ல ஒரு ஓர், ஒரு அப்படின்றது வந்து இப்போ இந்த ஆர்டிகல் விஷயத்துல நம்ம பேச்சு நடை சொல்லி கொடுக்கிறவர்களாக இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு கவனமா இருக்கணும். ஒரு அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் நம்ம பேசும் பொழுது பயன்படுத்துறோம், ஓர் அப்படின்றத நம்ம பேசும் பொழுது பயன்படுத்துறதே கிடையாது. ஒரு எங்க சொல்லணும் ஓர் எங்க சொல்லணும் அந்த வித்தியாசம் எப்ப வரும் அப்படின்னா எழுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும்பொழுது ஒரு ஓர் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் சொல்லி தரணும். எழுதும் பொழுது கூட இப்ப இந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாமே ஒரு ஆமை ஒரு யானை அப்படின்னு எழுதுறாங்க, ஆனா சரியா எழுதணும்னா ஓர்ன்னு போடணும். எந்த இடத்துல ஓர் போடணும் அப்படின்னா தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் கொண்டு ஆரம்பிக்கிற, உயிர் எழுத்துக்களை முதல் எழுத்தா கொண்டு ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஓர் போடணும். ஓர் ஆமை, ஓர் ஊர் அப்படிதான் போடணும். சாதாரண வர மற்ற மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் வச்சு ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு ஒரு அப்படின்னு போடலாம். எப்படி இங்கிலீஷ்ல வவுல்ஸ் முன்னாடி ஆன் போடணுமோ அதே மாதிரி தமிழ்ல மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம ஓர் போடணும். இங்கிலீஷ்ல எப்படி அ போடுறோமோ கான்சனன்ட்ஸ் முன்னாடி அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும்பொழுது ஒரு அப்படின்றத நம்ம போடணும், ஒரு ஓர். அடுத்தது ஒன் அப்படின்றத கூட நம்ம சில நேரங்கள்ல ஒருன்னு சொல்லி தரும். திஸ் இஸ் ஒன் பென், இது ஒன்று பேனா. புதுசா கத்துக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க இது ஒன்று பேனா, இது ஒன்னு பேனா சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஒன் அப்படின்றத வந்து இங்கிலீஷ்ல மேபி இங்கிலீஷ்ல அவங்க திஸ் இஸ் அ பென் சொல்லுவாங்க, கிவ் மீ ஒன் பென் நிறைய நேரம் சொல்ல மாட்டாங்க, நிறைய நேரம் சொல்ல மாட்டாங்க, சரியா பேசுறவங்க சொல்ல மாட்டாங்க. அதே போல தமிழ்ல நம்மளும் பேசும் பொழுது மற்றவங்ககிட்ட பேசும்போது ஒரு தான் சொல்லணும். அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது ஒன், அப்ப ஒன்னா ஒன்று சொல்லலாம், ஒன்று எனக்கு தெரியும். சோ இது ஒன்று பேனா அப்படின்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. மாணவர்கள் சொல்லும் பொழுது இல்ல தமிழ்ல ஒன்று அப்படின்றது இந்த இடத்துல நம்பரை குறிக்கல, ஒரு அப்படின்ற விஷயத்தான் குறிக்குது. சோ நீ ஒன் அப்படின்னு பொழுது கூட ஒன்று தான் நீங்க சொல்லாம ஒரு அப்படின்னு நீங்க சொல்லணும்ன்றத சொல்லித்தரணும். அடுத்த ஆர்டிகல்ஸ்ல இதுவும் சில ஆர்டிகல்ஸ் தான், சம் ஃபியூ, அதாவது பெயர் நவுன்ஸுக்கு முன்னாடி சில காரியங்களை அது குறிக்குது. இதுவா ஒன்னா இல்ல பலவா இல்ல அங்க சொல்லப்பட்டதா சொல்லாததா அப்படின்றது சொல்லும் பொழுது கொஞ்சம் அப்படின்றதும் ஒரு ஆர்டிக்கல்ல தான் சேர்ந்து, கொஞ்சம் குறைவான சிறிய சிறிய சொல்ல முடியாது. இது வந்து இந்த சம் அண்ட் ஃபியூ அப்படின்ற ரெண்டு வார்த்தை பாத்தீங்கன்னா இது அஜெக்டிவாவும் சில இடங்கள்ல வரும். ஒரு பொருளுடைய அளவை குறிக்கும் பொழுது இது அஜெக்டிவா மாறுது, ஆனா இது ஆர்டிக்கலாகவும் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படின்றத நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது சொல்லி தரலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது நவுன்ஸ். நவுன்ஸ்ன்றது தமிழ்ல பெயர் சொற்கள், பெயர் சொற்கள். ஆங்கிலத்துல பெயர் சொற்கள் வந்து எட்டு வகை, எட்டு வகையில இருக்கு. இந்த எட்டு வகைன்றத வந்து தமிழ்ல வந்து பிரிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் கீழே பிரிக்க மாட்டாங்க, அவங்க பொதுவா பெயர் சொற்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னும் ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நிச்சயமா புத்தகங்கள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு எல்லாமே தனிப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. தமிழ் வந்து அந்த வார்த்தைகள் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் வார்த்தைகள் இருக்கு. பட் ஆங்கில வார்த்தைகளை சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட பேசும் பொழுது கான்கிரீட் நவுனுக்கு முன்னாடி வருமா மேம், கலெக்டிவ் நவுன்ஸுக்கு கிட்ட நான் என்ன பேசணும் மேம் அப்படின்னு நம்மள கேட்பாங்க. கேட்கும் பொழுது கான்கிரீட் நவுன்னா என்னது, அப்ச்ராக்ட்னா என்னது, கலெக்டிவ் நவுன்னா என்ன கேட்கறாங்க நம்ம புரியாம இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்ப இந்த சார்ட் போட்டிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் இதை தனித்தனியா நம்ம பார்க்கலாம். முதலாவது கான்கிரீட் நவுன்ஸ். கான்கிரீட் நவுன்ஸ்னா நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் கான்கிரீட் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ரெண்டு இருக்கு, கான்கிரீட் நவுன்ஸ்ல ரெண்டு இருக்கு, காமன் நவுன் ஒன்னு ப்ராப்பர் நவுன் ஒன்னு. காமன் நவுன் அப்படின்றது பொதுவா அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், விலங்கு, நாய், பூனை, மனிதன், பெண், ஆண், இதெல்லாம். ப்ராப்பர் நவுன் அப்படின்றது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், தனிப்பட்ட பெயர், பர்சனல் நேம்ஸ். இப்போ ரிச்சர்ட், லண்டன் அப்படின்ற பெயர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆளை குறிக்குது, ஒரு இடத்துடைய தனிப்பட்ட பெயர். சோ அதுதான் ப்ராப்பர் நவுன்.
சோ இந்த ரெண்டுமே கான்கிரீட் நவுன் கீழே வருது. கான்கிரீட் நவுன்னா நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய இரண்டு வகையா இருக்கிற அந்த நவுன்ஸ், காமன் ப்ராப்பர். அடுத்தது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ன அப்படின்றது வந்து சில நேரங்கள்ல சில இமோஷன்ஸ் நம்ம சொல்லுவோம், அன்பு, சந்தோஷம், வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல இருக்கு. அப்ப அந்த வாய்மை அப்படின்றது என்ன, அது ஒரு நவுன். ஆனஸ்டி, ட்ரூத், சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் அப்ட்ராக்ட் நவுன்ஸ். இதுக்கு வந்து உருவம் கிடையாது, இதை வந்து உணரதான் முடியும். அப்படி உணரக்கூடிய நவுன்ஸ், பெயர்களை, பெயர் சொற்கள் தான் வந்து அப்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐடியாஸ், அதாவது அன்பு, சந்தோஷம், இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா, ஒரு ஃபீல், அதைதான் அப்ட்ராக்ட் நவுன் நம்ம சொல்றோம். சோ அந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு அவங்க அப்ட்ராக்ட் நவுன்ஸ் வச்சு, அப்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சு கேக்குறாங்க, இல்ல ஐடியா அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு கேக்குறாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அது பெயர் சொல். அடுத்தது கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் சில வார்த்தை இருக்கு. கவுண்டபிள் நவுன்ஸ் எண்ண கூடிய பெயர் சொற்கள், நாலு பேனா, அஞ்சு பேனா எண்ண முடியும். அரிசி, தண்ணி, பால் எண்ண முடியாது, அளக்க முடியும். எண்ண முடியாது, அளக்க முடியும். அளக்கக்கூடியத அன்கவுண்டபிள் நவுன்ஸ் சொல்லுவோம். அதை கவுண்ட் பண்ண முடியாது, பட் யூ கேன் வே இட் ஹவு ஹெவி இட் இஸ், அந்த மாதிரி. சோ கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது, நவுன்ஸ் தான். எண்ணக்கூடியதா இருக்கிறத வந்து கவுண்டபிள் சொல்லுவோம், எண்ண முடியாம அளக்கக்கூடியத வந்து அன்கவுண்டபிள். எந்த இடத்துல மேம் கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுன் அவங்க கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா, எஸ்பெஷலி அவங்க கேட்க சான்சஸ் எந்த இடம்னா வந்து அப்ஜெக்டிவ் லெசன் நடக்கும்போது கேட்பாங்க. ஏன் ஃபியூ சொல்றோம், ஏன் சம் சொல்றோம், ஏன் மச் சொல்றோம் அப்படின்னு கேட்பாங்க. கிவ் மீ ஃபியூ பென்சில்ஸ், there are much pencils in the box சொல்ல கூடாது, there are many pencils in the box சொல்லணும். ஏனா பென்சில்களை எண்ண முடியும், சோ அங்க many நீங்க சொல்லணும் adjective-ஆ. ஆனா இந்த இடத்துல much சொல்லணும், ஏனா அது water, தண்ணி அப்படினு சொல்லிட்டு ஆங்கிலத்துல. அதே போல அதுக்குரிய வார்த்தை என்ன, many அப்படினா நிறைய, அதிகம். வெல் கேள்வி கேட்கும்போது கூட பாருங்க, how many அப்படினு கேப்போம், how much அப்படினு கேப்போம். How many அப்படின்னா எத்தனை, எத்தனை எந்த இடத்துல கேட்கப்படுது, எண்ணிக்கை இருக்கிற, அதாவது கவுண்டபிள் நவுன்ஸ் வருகிற விஷயங்களை பத்தி கேட்கும் பொழுதுதான் ஹவு மெனி. ஹவு மச் அப்படின்றது எண்ண கூடாத, எண்ண முடியாத சில வேஸ், வெயிட்டிங், வே பண்ணக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசும் பொழுதுதான் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதுல பணம் அப்படின்றதும் எத்தனை பணம் கேட்க மாட்டோம், எவ்வளவுன்னு தான் கேட்போம். சோ இதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ இது ஃபர்ஸ்ட் த்ரீ. அடுத்தது பார்த்தா கலெக்டிவ் நவுன்ஸ், கூட்டு பெயர்கள், அதாவது தனித்தனியா ஒரு குரூப்பா இல்ல, ஒரு தரா இல்லாம ஒரு குரூப், as a group, ஒரு ஸ்கூல், ஒரு காலனி, கிளாஸ், பஞ்ச், டீம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டிவ் நவுன். தமிழ்ல அதை கூட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கூட்டு பெயர்கள் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். ஆட்டு மந்தை, மக்கள் கூட்டம், இதுதான் கலெக்டிவ் நவுன்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுதான் கலெக்டிவ் நவுன்ஸ். மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, சாவி கொத்து, கட்டு, பணக்கட்டு, இந்த மாதிரி வார்த்தைகளை தான் கலெக்டிவ் நவுன்ஸ் சுட்டு சொல்றோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கலெக்டிவ் நவுன்னா ஒன்றும் கிடையாது, அது கூட்டு பெயர்களை அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டு பெயர்கள் வெறும் இது இதுக்கு என்ன மேம் இது நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னாலும், இது இதுலயும் வந்து ஆர்டிகல்ஸ் வரகிற சில சென்டென்சஸ் வரும்பொழுது இதுல டவுட்ஸ் கேட்கும் பொழுது நமக்கு சொல்ல தெரியணும். அடுத்தது காம்பவுண்ட் நவுன்ஸ். காம்பவுண்ட் நவுன்ஸ்னா என்ன, சிம்பிள் நவுன்ஸ்ன்றது வெறும் ஒரே ஒரு விஷயத்தை குறிக்குது. காம்பவுண்ட் நவுன்ன்றது ரெண்டு விஷயங்கள் சேர்ந்து ஒரு புது வார்த்தையா உருவாகுது. நம்ம தமிழ்ல இந்த மாதிரி காம்பவுண்ட் நவுன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஒரு வார்த்தையை பிரிச்சு ரெண்டு ஒரு வார்த்தையை ஒரு சொல்ல பிரிச்சு ரெண்டு சொல்ல மாற்றக்கூடிய எல்லா வார்த்தையுமே காம்பவுண்ட் வேர்டு தான். ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒரே வார்த்தையா மாற்றக்கூடிய எல்லா நவுன்ஸை குறிக்கிறேன் நானு, நவுன்ஸை குறிக்கிறேன் நானு, நான் வேர்ப்ஸ சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் அது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, வீட்டு சாவி, ஜன்னல் கதவு. ஜன்னல்ன்றது வேற, கதவுன்றது வேற, ஆனா ஜன்னல் கதவு அப்படின்றது சேர்த்து சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இடங்கள்ல அந்த ரெண்டு விஷயத்த சேர்த்து பேசுறோம், ரெண்டு தனித்தனி வார்த்தைகள் ஒன்றாக மாறுகிறது, அதனால அதை கலவை பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. காம்பவுண்ட் நவுன கலவை பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பொசசிவ் நவுன்ஸ், உடைமையை குறிக்கிற
பெயர்ச்சொற்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இது வந்து ஒருத்தருக்கு உடையது அப்படின்றத அந்த உடமையே சொல்றதுனால அதான் பாய்ஸ் கேர்ள்ஸ் இங்கிலீஷ்ல சொல்ற பொசசிவ் நவுன்ஸ் தமிழ்ல வந்து என்னுடைய அவன் உடைய அந்த உடைய சொல்றேன் பாத்தீங்களா என்னோட உன்னோட அந்த ஓட அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நிறைய நேரம் நேத்து கூட நான் ஒரு வகுப்பு எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பிள்ளை சொல்றான் என் அப்பாஸ் நேம் என் அப்பாஸ் நேம் இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசலாம் ஆரம்பத்துக்கு பரவாயில்லம்மா நீங்க பேசுங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும் போது என் அப்பாஸ் நேம் சொன்னான் அப்போ அப்பாஸ் அப்படின்னு சொல்ற அந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இருக்குல்ல அதை எடுத்துரு அதுக்கு பதிலா ஓட உடைய அப்படின்ற வேர்டை தான் போட்டு நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பொசசிவ் நவுன்ஸ் வரும்பொழுது பிள்ளைகளுக்கு இது பொசசிவ் நவுன் அதெல்லாம் இந்த நவுன் பக்கத்துல இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வருது இல்ல இங்கிலீஷ்ல அதே மாதிரி தமிழ்ல ஓட பேசும்பொழுது ஓட சொல்லுவோம் எழுதும்பொழுது உடைய எழுதணும் அப்படின்றத நம்ம இந்த நவுன்ல சொல்லித்தரலாம் அடுத்தது கடைசி ரெண்டு நவுன்ஸ் என்னன்னா ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ் இர்ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ் ரெகுலர் ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னும் பொழுது அதுல மாற்றங்கள் உண்டாகாது இது இங்கிலீஷ்க்கு புரியுது ஆக்சுவலா பார்க்க போனா முழுமையா சோ கார்ஸ் பேக்ஸ் சோ இது வந்து ப்ளூரல் நம்ம சொல்லி தரோம் பாத்தீங்களா மேம் மேம் ஒரு டவுட் எங்க அப்பாவோட அம்மாவோட வருமா இல்ல அப்பாவின் அம்மாவின் வராதா மேம் எழுதும் பொழுதுதான் அப்பாவின் அம்மாவின் சொல்லுவோம் பேசும்பொழுது அப்பாவின் பெயர் என் அம்மாவின் பெயர் சொல்ல மாட்டோம் எழுதும் ரைட்டிங்ல தான் வரும் இல்லையா ஆமா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியுதுன்னா அதை நம்ம சொல்லணும் பிள்ளைங்க சில நேரங்கள் இந்த மாதிரி கேட்பாங்க அப்பாவின் போட்டிருக்கே நம்ம புக்ல ஒரு ஒரு லெசன்ல ஏதோ ஒரு லெசன்ல அப்பாவின் இருக்கு அதை நீங்க தயவு செய்து நீங்க சேஞ்ச் பண்ணி அதை ஓடன் மாத்தி சொல்லி கொடுங்க இல்ல அப்பா பேருன்னு சொல்லு போதும் அப்புறமா நம்ம பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் பத்தி வரும்பொழுது அந்த இடத்துல அந்த ஓட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் ஆரம்பத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம் பிள்ளைங்களுக்கு குழம்பும் அப்பாவின் பெயர் என் தம்பியினுடைய தம்பியினுடைய போடுவோம் சோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து இது என்ன சொல்றது அந்த ஓட விஷயம் உங்களுக்கு பாத்துட்டு இருக்கோம் சரி இப்ப அடுத்து பாக்கலாமா பிரதிபா ஒரு டவுட் சொல்லுங்கப்பா ஒண்ணும் இல்ல பொசசிவ் நவுன்ஸ்ல வந்து ஹிஸ் ஹர் வருமா பிரதிபா அவனோட அது பொசசிவ் ப்ரோனவுன் பொசசிவ் ப்ரோனவுன் ஓகே ஓகே சோ இது வந்து அங்க தான் வரும் இங்க வராது இங்க வராது possessive pronouns ல வரும் அது ஓகே சரி இப்போ regular plural nouns irregular plural nouns இதுல வந்து நம்ம வந்து இது டோட்டலா தமிழுக்குரியது கிடையாது இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்குரியது தமிழுக்குரியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம plurals சொல்லி தரோம் இல்லீங்களா அப்ப பிள்ளைகளுக்கு அந்த நம்ம தமிழ் விஷயங்களை நம்ம சொல்லி தரணும் அதாவது பெரிய இந்த வல்லின இல் வரும்பொழுது இட்டு மாத்தணும் அந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த சின்ன இல் வரும் சொல்லும் போது அந்த நுனி லா அப்படின்னு சொல்லுவேன் நானு நுனி லானா லா அப்படின்னு சொல்றதுனால அந்த நுனி லா அப்படின்னு சொல்லலாம் குண்டுலா சின்னலா பெரியலான்னு சொல்லாமே ஈஸியா இருக்கிறதுக்காக நுனி லான்னு சொல்லிட்டு சொல்லி தருவேன் நானு சோ நுனி லா அந்த இல் வரும் பொழுது நம்ம இட்டு போடணும் இன்னொரு இல் வரும்போது இரு போடணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லி தரலாம் பிள்ளைங்களுக்கு அப்படி வந்து இது வந்து ரைட்டிங்ஸ் விஷயங்களுக்குதான் வந்து இந்த இது காரியங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும் இது இங்கிலீஷ் புரியது மட்டுமே தான் அடுத்தது பார்க்கலாம் இப்போ அடுத்தது வந்து நவுன்ஸ் விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம ப்ரோனவுன்ஸ் பார்க்கலாம் ப்ரோனவுன்ஸுக்கு தமிழ்ல சாதாரணமா இப்போ சொல்லப்படுகிற பெயர்கள் வந்து பிரதி பெயர்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா இலக்கணப்படி சரியான இலக்கணப்படி பார்த்தோம்னா இடப்பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இடப்பெயர் சொற்கள்ன்ற பேர் சொல்லியிருக்காங்க ப்ரோனவுன்ஸ் பிரதி பெயர்கள் ரொம்ப சுலபமா இருக்கு சொல்றதுக்கு பிளேஸா இருக்கு அப்படின்றதுனால பிரதி பெயர்கள் என்ற வார்த்தையும் வாக்கியங்களும் இப்போ நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்ல இருக்கு ஆனா அந்த வார்த்தைகள் இல்லாம இல்ல சைட்ஸ்லயும் போய் பார்த்தப்பவும் இருக்கு இந்த வார்த்தை சோ அதனால இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது சோ இத வந்து ப்ரோனவுன் அப்படின்றத நாலா பிரிக்கிறோம் ஆக்சுவலா ப்ரோனவுன் அப்படின்றது அஞ்சா பிரிஞ்சிருக்கும் இதுல அது ஈஸியா நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு நாலா பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டிவ் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அடுத்தது ஆப்ஜெக்டிவ் ஆர் ஆப்ஜெக்டிவ் இல்ல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அடுத்தது பொசசிவ் ப்ரோனவுன் பொசசிவ் ப்ரோனவுன் சொல்லும்போது அது ரெண்டு இருக்கு
ஒன்னு பொசசிவ் ப்ரோனோனா வரும், இன்னொன்னு பொசசிவ் அட்ஜெக்டிவா மாறும். அடுத்தது ரிஃப்ளெக்ஸிவ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நமக்கு நாமே அப்படின்ற விஷயங்களை பத்தி சொல்றதுதான் ரிஃப்ளெக்ஸ். சோ இந்த ப்ரோனவுன் அப்படின்னா என்ன, எப்ப பயன்படுத்துவோம் இந்த ப்ரோனவுன் அப்படின்னு பார்க்க போனா, ஒரு முறை நம்ம ஒருத்தரை பத்தி பேசும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஹி ஐ மீன் அவர் பேரை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பேரு ராஜன் வச்சுக்கலாம். ராஜன் வந்தார், ராஜன் உட்கார்ந்தார், ராஜன் பேசினாரு, ராஜன் சொன்னார். எல்லாத்துக்கும் ராஜன் ராஜன் சொல்ல மாட்டோம். அப்ப அந்த இடத்துக்கு அந்த ராஜன் என்ற வார்த்தைக்கு பதிலா வேற ஒரு பெயர் சொல்ல நம்ம சொல்றோம், என்ன, அவர் அல்லது அவன் அப்படின்றத சொல்றோம். அதுதான் வந்து இந்த இடத்துல ப்ரோநவுன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அவருடைய பெயருக்கு பதிலாக சொல்லப்படுகிற ஒரு ஈக்குவலண்ட், அவருக்கு மரியாதையோட அவரை நம்ம பேசணும், அதனால அதுக்கு ஈக்குவலண்டா கொடுக்க போற ஒரு வார்த்தை தான் ப்ரோநவுன் சொல்லிட்டு ஆங்கிலத்துல தமிழ்ல பிரதிப்பெயர் இல்ல இடப்பெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இத இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல பார்த்தா சப்ஜெக்டிவ், சப்ஜெக்ட்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு வாக்கியம் நம்ம எடுக்கிறோம், ஒரு வாக்கியத்தை எடுக்கும் பொழுது ராஜு ஏட் அன் ஆப்பிள், ராஜு இது சப்ஜெக்ட், ஏட் அன் ஆப்பிள் வருது பாத்தீங்களா, அந்த ஆப்பிள் தான் ஆப்ஜெக்ட். நிறைய நேரங்கள்ல இந்த நான் அப்படின்றத ஆரம்பத்திலயும் சொல்லுவோம், முடிவுலயும் சொல்லுவோம். ஆரம்பத்துல சொல்லும் போது நான் வீட்டுக்கு போனேன் சொல்லுவோம், நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் சொல்லுவோம், அம்மா என்னை அழைச்சாங்க, என்னை மீ, அது வந்து ஆப்ஜெக்டா மாறுறோம் நம்ம அந்த இடத்துல. அப்ப ஐ என்றது போய் மீயா மாறுது. அதே போல தமிழ்ல நான்ன்றது அந்த இடத்துல மாறி என்னை அப்படின்ட்டு மாறும். சோ இந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட பத்தி பார்க்கலாம். சப்ஜெக்ட்னா அந்த வினையை செய்கிறவர்கள், அவங்கதான் சப்ஜெக்ட். சோ அந்த அந்த ஆக்ஷனை செய்யறவங்களதான் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சோ அந்த சப்ஜெக்ட் உரிய ப்ரோனவுன்ஸ் என்ன, நான் எனக்கு. இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம டவுட் கேட்டோம் இல்லையா, நான் எங்க வரணும், எனக்கு எங்க வரணும். நான் அப்படின்றது வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் வருகிற இடங்கள்ல நான் சொல்லணும், நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ் வருகிற இடங்கள்ல எனக்கு அப்படின்றத சொல்லணும். அது எங்க வருதுன்னு சொல்லிட்டு லேட்டர் நம்ம பார்க்க போறோம். சோ நான் எனக்கு, நான்ன்றது ஐ, எனக்குன்றது இஸ் மோர் லைக் ஐ, சரிங்களா, மோர் லைக் ஐ. ஐ எப்போ சொல்லுவோம், ஐ ஆம் அந்த வரங்கள் இடங்கள் நான் சொல்லுவோம், ஐ ஆம் ரன்னிங், ஐ ஆம் ஜம்பிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங் அப்படிலாம் சொல்லும் போது நான். ஆனா அதுவே வந்து ஐ ஆம் ஹங்கிரி சொல்லும் போது நான் பசியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்கியமும் இருக்கு, ஆனா பேசும்பொழுது எனக்கு பசிக்குது அப்படின்றதான் ரொம்ப இதுவா சொல்லும். சோ அதனால அந்த ஐ அங்க வந்து எனக்குன்னு நம்ம தமிழ்ல பேசும். சோ சப்ஜெக்ட். அடுத்தது ஐ, வி அப்படின்னும் பொழுது நாம் நமக்குன்னு சொல்லுவோம், லிசனர் அதாவது வித் லிசனர், நம்ம கூட பேசுறவங்களையும் சேர்த்து நம்ம பேசுறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு, நாம சொல்லுவோம், நாம நமக்கு, நாம வெளியே போலாம் சொல்லுவோம், பேச்சு நடைய சொல்றேன் நானு. அடுத்தது எழுத்து நடையில பார்க்கும்பொழுது நாம் நமக்குன்னு சொல்லுவோம். விதவுட் லிசனர், விதவுட் லிசனர் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் இல்ல ஒரு முக்கியமான வித்தியாசம், இந்த வீல நம்மளுக்கு சொல்லணும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா ஆங்கிலத்துல வி அப்படின்றது ஒண்ணுதான் இருக்கு, குரூப் குறிக்குது. தமிழ்ல வந்து அந்த வி அப்படின்றதே ரெண்டா நம்ம பிரிச்சு பேசுறோம், நமக்குன்னு ஒண்ணு, நாங்கள் அப்படின்றது ஒண்ணு, எங்கள் அப்படின்ற ஒண்ணு பார்க்கலாம், எங்களுக்கு. சோ வித் லிசனர் விதவுட் லிசனர் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நீ சொல்லுவோம், நீ எங்க போற, ஆக்ஷன் வேர்ப், ஒரு செயல் நடக்கிற ஒரு வேர்ப் வச்சு நம்ம சொல்லும் பொழுது நீ எங்க போற, நீ சாப்பிட்டியா அப்படி கேட்போம், உனக்கு பசிக்குதா கேட்போம், நீ பசியா இருக்கியா. இப்ப வார்த்தையே பேசுறது கிடையாது, அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பேசுறதே கிடையாது, அழகான ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன். ஆனா நம்ம நிறைய நேரம் அந்த இடத்துல உனக்கு பசிக்குதா, ஏன்னா அது வந்து நான் ஆக்ஷன் வேர்ப், அப்படியும் அதை ஃப்ரேம் பண்ண முடியும், உனக்கு பசிக்குதா, உனக்கு பசிக்குது சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள், உங்களுக்கு, இது மரியாதைக்கு, மரியாதையோட ஃபார்மல் இன்ஃபார்மல். இங்கிலீஷ்ல நீங்க சொல்லி தரும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் விதவுட் ரெஸ்பெக்ட்னு சொல்ல வேண்டாம், மாத்திக்கோங்க. ஆரம்பத்துல நான் கூட அப்படிதான் சொல்லி கொடுத்தேன், ஏன்னா வந்து ஆரம்பத்துல எப்படி சொல்றது அவங்களுக்கு, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ரெஸ்பெக்ட், நீங்க, அவர், அவங்க அப்படின்னு பேசுறது ரெஸ்பெக்ட், மரியாதை. ஆனா ஆங்கிலத்துல அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்காங்கன்னா ஃபார்மல் இன்ஃபார்மல் அப்படின்னு பிரிச்சு பேசிருக்காங்க. சோ வித் ரெஸ்பெக்ட் விதவுட் ரெஸ்பெக்ட்னு சொல்ல வேணாம். அப்போ அங்க
பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு நீங்க வந்து விதவுட் ரெஸ்பெக்டே சொல்லி கொடுக்காதீங்க, வித் ரெஸ்பெக்டே சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்றது கிடையாது, ஃபார்மல் இன்ஃபார்மல்.